ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை குருவடி சரணம் திருவடி சரணம் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிர்த்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும். ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாமல் தடை செய்யும் நவதேவர்கள், உங்களது பிறப்பு ஜாதகம் என்பது முழுமையான யோகத்தை பெற்று நினைத்த மாதிரி பலன்களை தருவதில்லை. மனதில் ஆசைகளையும் ஆர்வத்தையும் கடுமையான முயற்சிகளையும் மாய தோற்றமுடைய விதி உடைத்து செயலிழக்க வைத்து விடுகிறது. எதை கொடுக்கும் எதை கெடுக்கும் என்று தெரியாமல் ஒவ்வொரு ஜாதகரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு நாம் செய்த தீவினை, நம் முன்னோர் செய்த தீவினை நம்மை முன்னேற விடாமல் செய்து விடுகிறது. என்னோட தாத்தன் பாட்டி செய்த பாவத்துக்கு நான் என்னங்க செய்யறது, என்னை ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறது என்று ஜாதகம் பார்க்க வருகிறவர்கள் கேட்கிறார்கள். உண்மைதான், ஒரு தலைமுறையின் தவறை அடுத்த தலைமுறையில் உணர்ந்தால்தான் மறுபடி தவறு செய்ய மனம் வராது. பாவ சுமை குறைந்தால்தான் உணர்ந்தால்தான் பாவ சுமை குறையும், புண்ணியம் என்பதற்கு அர்த்தம் புரியும். இதனால்தான் தர்மத்தை நிலைநாட்ட நவதேவர்கள் நம்மை தண்டிக்கின்றனர். பணம் இருப்பவர்களிடம் நிம்மதி இல்லை, நிம்மதி இருப்பவர்களிடம் பணம் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை என்கிறது கோஷமோ ஒழித்து கொண்டேதான் இருக்கிறது. ஜாதகம் பார்க்குறவங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு அந்த கிரகம் நல்லா இருக்கு, இந்த கிரகம் நல்லா இருக்கு, நான் ஏன் சுகத்தை அனுபவிக்கவில்லை என்று கேட்கிறார்கள். எனக்கு ஏன் இந்த நிலை, இந்த மாதிரி புலம்பல் நிறைய பேர்த்துக்கிட்ட வருது. ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் எதுவோ அந்த பூர்வ புண்ணிய அமைப்பிலே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முடிஞ்ச அளவுக்கு சாரமாவது மாத்தி இருந்தா நல்லது. மாந்தி பகவான் எந்த வயிற்றில் இருக்கிறதோ அது பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திர சாரத்தை வாங்கியிருந்தால் அந்த பாவத்தின் பலன்கள் முற்றிலும் நாசமடையும். ஏழாம் இடத்ததிபதி லக்னாதிபதி சாரத்தை வாங்கக்கூடாது. லக்னாதிபதியோடு இணைந்தாலும் ராகு பகவான் சந்திரன் சேர்க்கை, செவ்வாய் பகவான் சனி இணைவு எனில் திருமண தடை வரும். பாக்கியஸ்தானத்தில் பாவிகள் கூட்டணி இருந்தால் நடக்கக்கூடிய யோகத்தை பூரா தடை பண்ணி போடும். சொந்த சாரம் பெற்ற நட்சத்திரத்தினுடைய திசை முழு வீரியத்தை கொடுக்காது. 30 வயதிற்குள் யோக தசை முடிந்துவிட்டால் பின்யோகம் கேள்விக்குறி ஆகிவிடும். பாக்கியாதிபதி யாரோ அவரின் நட்சத்திரம் ஜென்ம ராசியாக ஜென்ம நட்சத்திரமாகவும் வரக்கூடாது. ஜென்ம நட்சத்திரம் ஜீவனாதிபதியின் நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. ஜீவனாதிபதினா 10ஆம் இடத்ததிபதி. ஒரு ஜாதகத்தில் நட்சத்திர முரண்பாடுகள் கிரகங்களை வலுவிழுக்க செய்யும். லக்னாதிபதி ஒரு பாவியாகி அவரோடு சனி பகவான் சேருமாயில் தனித்து அனாதை போல் வாழ வைக்கும். லக்னாதிபதியே சனியாகி லக்னத்தில் இருக்க அவரோடு செவ்வாய் சேர்ந்தால் குடும்பத்தை விட்டு விலக்கி வைக்கும். மகர லக்னம் கும்ப லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் பலவீனப்பட்டால் கடகம். பொதுவான கருத்து தான் இதெல்லாம். சொத்து இருந்தால் சொத்து வந்து சிக்கலில் இருக்கும்,
ஒரு நல்லா அனுபவிக்க முடியாது. எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதி ராசியாதிபதி இரண்டும் அசுபசாரம் வாங்கக்கூடாது, அல்லது அசுபாதித்த ஆதிபத்திய கிரக கால்களில் இருக்கக்கூடாது. இவ்வாறு விதிமுறை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் ஜாதகங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவங்க இந்த பிறப்புக்கு முன்பிறப்பில் என்ன பாவ புண்ணியம் பண்ணாங்களோ அதுக்கு மாதிரி தான் ஜாதகம் இருக்குது. சும்மா வந்து அது நாம் ஜோதிடராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து விதி எவ்வளவோ அது அவ்வளோதான். சும்மா சொல்லிக்கொண்டு அடுக்கிக்கொண்டே போனால் இதாகாது. ஆகவே 16 செல்வம் பெற்று பெருவாழ்வாளர் தங்க தண்டபாணியை வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.